வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கும். தாயை போல் வேறு யாராவது உண்டா, தாய் சொல் மிக்க மந்திரமில்லை, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பூரா அடித்து தள்ளிட்டு அப்லோட் ஆகி ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்காது. உடனே, ஏமா உனக்கு வேறு வேலை இல்லை, ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு, ஏன் சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணுகிறேன்ட்டு திட்டக்கூடிய பிள்ளைகள் தான் இன்று அதிகம். பெற்றோர்களை முதியவர்கள் காப்பகத்தில் விடக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகம். ஒன்றை முதல்லே போய் அநாத ஆஸ்ரமத்தில் இல்லை குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுருக்கணும், அப்போ தெரியண்டி உனக்கு. வலா தக்குல் லஹுமா உஃபின், உஃப் என்று கூட சொல்லாதீங்கன்னு சொல்லி அல்லா சுபானதால சொல்கிறான். ஆனால் உஃபை விட்டுட்டு என்னென்ன வார்த்தை திட்ட முடியுமோ சில பேர் அடிக்க கூட செய்கிறாங்க. அல்லா சுபஹானதால இவர்களை பாதுகாப்பானாக. ஒரு முறை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட போது, நான் அழகிய முறையில் உடவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று ஒரு சஹாபி 3 முறை கேட்டார். 3 முறையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உன் தாய், உன் தாய், உன் தாய் என்று கூறினார்கள். பிறகு உன் தந்தை என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா, நூல் புகாரி 5971. தாயினுடைய கண்ணியத்தை பாதுகாப்போம், அவர்களை வயது முதிர்ந்தவுடன் அவர்களை பிள்ளைகள் போல நாம் நடத்துவோம். ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி என்று அவர்களுக்காக அடிக்கடி துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக நாம் இருப்போம்.